இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன இது எளிமையான விஷயங்க இது வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த திருஷ்டி தோஷங்கள்னால இந்த திருஷ்டிங்கிறது சில பேருக்கு வந்து நம்பாத வரைக்கும் புரியாதுங்க அதாவது இந்த தலைவலி வைத்த வலி இந்த திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்கும் போது தான் புரியுமே ஒழிஞ்சு அது வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் சும்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு நடக்கும்போது அது புரிஞ்சிடும் அந்த மாதிரி இதை அனுபவித்தவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும் பொழுது இதுக்கு எளிமையான விஷயம் என்ன உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் புதுசாக கொஞ்சோண்டு கல்லுப்பு வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி இதுக்காக வெள்ளி விளக்கு வைக்கணும் அந்த விளக்கு வைக்கணும் அப்படிலாம் சொல்லலை எந்த விளக்கில் நீங்கள் டெய்லி சுவாமி கும்பிட்றீங்களோ அந்த விளக்கெல்லாம் தொடச்சி வச்சுருங்க இந்த பிரயோகத்தை ஆரம்பிக்கிறது வந்து என்றைக்க ஆரம்பிக்கணும்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பரை அஷ்டமி வளர்பரை அஷ்டமியில் இது ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்த காலங்களில் இதை ஆரம்பிச்சுட்டு இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதை தான் யூஸ் பண்ணணும் இதுக்காக நான் உங்களுக்கு அன்பான ஒரு என்னோட நேயர்களுக்கு சொல்கிறது நீங்களாம் எனக்கு குடும்பம் மாட்டோம் அதனால் உரிமையாக பேசுகிறேன் சரியா அதனால் எந்த எண்ணெய் பயன்படுத்தினாலும் தயவு செஞ்சு கெமிக்கலாக எண்ணெயை வைத்து பயன்படுத்த வேண்டாம் அதில் செக்காட்டின நல்லெண்ணெய் இருக்குது செக்காட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது அது மாதிரி விஷயங்களை வச்சுக்கோங்க இதை தினசரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா திரியாக போட்டுக்கோங்க நீங்கள் உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்க வேண்டாம் அப்படின்னா நான் வந்து இந்த திசையில் வச்சு சாமி கும்பிடட்டுமா இந்த திசையில் வச்சு கும்பிடட்டுமானா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுவாமி அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் உடனே என்ன கேட்கக்கூடாது நீங்கள் இந்த திசையில் எங்கள் வீடு வந்து இருக்குது இந்த திசையில் விளக்கு ஏற்றட்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது சரிங்களா அதனால் சுவாமி எல்லா இடத்துலையும் நீக்க நிறைந்திருக்கிறவர் நிறைந்திருக்கிறவர்தான் இறைவன் அதனால் மனசார நினச்சிட்டு ரெண்டு திரி போட்டுக்கிறது ரெண்டு திரி போட்டுட்டு ரெண்டு திரியை ஏற்றி வைக்கிறது இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்குக்கு கீழே கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து போட்டுக்கிறது அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எட்டு மூளைகள் சரிங்களா இதை நீங்கள் உடனே வாஸ்துன்னு கூடாது நான் சொல்கிறத வாஸ்துவெல்லாம் கிடையாது அதனால் அந்த அஷ்ட திக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு உப்பு எடுத்து வச்சுக்கிறது அந்த உப்போட சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் நல்ல மஞ்சளாக எடுத்து வச்சுக்கிறது இதை நீங்கள் கொஞ்சோண்டு தூவிட்டு வந்துடுறது இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அதே மாதிரி பால் சாம்பிராணி எடுத்து வச்சுக்கிறது பால் சாம்பிராணின்னு கேளுங்கள் பால் சாம்பிராணி கேட்டு அந்த பால் சாம்பிராணியை போட்டு உங்கள் வீட்டில் டெய்லி தூப தீபங்கள் காட்டிகிட்டே வர்றது அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிரிஞ்சி இலை சரிங்களா பிரிஞ்சி இலைன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னு அந்த பிரிஞ்சி இலையை நீங்கள் போட்டுக்கிறது அந்த இதில் போட்டுக்கிறது முடிஞ்சுது அப்படின்னா அதில் வெண்கடுக்கு நீங்கள் தாராளமாக போடலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க வெண்கடுக்கெலாம் போடக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக வெண்கடுக்கு நீங்கள் போடலாம் வெண்கடுக்கு போட்டு விளக்கேற்றுறதை விட வெண்கடுக்கு போட்டு நீங்கள் சாம்பிராணி தாராளமாக போடலாம் அதனால் வெண்கடுக்கு கூட போட்டு இதில் நீங்கள் சாம்பிராணி போட்டுகிட்டே காட்டிகிட்டே வர்றது இதை நீங்கள் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி செய்கிறது ரொம்ப விசேஷங்க அட்லீஸ்ட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுகிட்டே வாங்க இது நீங்கள் செஞ்சின்றே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா தேவையில்லாத திருஷ்டி தோஷங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் தேவையில்லாதவர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா சிரித்து சிரித்து பேசிட்டு பின்னாடி குத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இந்த பணங்கள் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க எப்பயுமே இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் வைக்கக்கூடிய காலங்களில் அந்த பணத்தில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சு ஒரு ரோலிங் இது மாதிரி வச்சுருங்க அந்த ரோலிங் மாதிரி வைக்கக்கூடிய இடங்களில் சுற்றி வச்சுருங்க சுற்றி வைக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சோண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காய் போட்டு வச்சுருங்க ஒன்று ரெண்டு ஏலக்காய் போடுங்க அதில் கொஞ்சோண்டு கிராம்பு போடுங்க அதை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோல வச்சிருங்க இதே மாதிரி நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு வெத்தலை எடுத்து வச்சுக்கிறது ஆறு வெத்தலை எடுத்து வச்சுக்கிறது ஒரு மூணு பாக்கு எடுத்து வச்சுக்கிறது இதையும் நீங்கள் வச்சுட்டு அதோட கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வச்சுட்டே வரும்போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பின்னடைவு இல்லாமல் இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுதே இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாகவே அறுபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அறுபத்தஞ்சு நாட்கள்லேயே நல்ல மாற்றம் வரும் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் வெத்தலை நான் மறுநாளே மாற்றணுமா மாற்றணும் அந்த பச்சை கலர் கொஞ்சம் வாடி எடுத்துனா கூட அதை எடுத்து மாற்றின்றது ரொம்ப நல்லது அன்பர்களே இதோட சேர்த்து நீங்கள் எப்பயுமே நான் உங்களுக்கு அன்பாக சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் சொல்கிறது தான் இந்த தீபம்லாம் ஏற்றும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன முதல்ல வந்து விநாயகரோட மந்திரங்கள் சொல்லிக்கோங்க அந்த விநாயகரோட மந்திரம் சொல்லும்போது ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மமதன தான்ய ஸ்மிருத்தும் தேகி தேகி ஸ்வஹா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது வேகமாக சொல்கிறீங்களேன்னு நினச்சிருப்பீங்க ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மமதன தான்ய தானிய ஸ்மிருதி தேகி தேகி ஸ்வஹா இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் செய்யணும் இந்த மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜபம் செய்யும்பொழுது இதெல்லாம் அத்தர்வண வேத ரீதியான மந்திரம் இந்த சத்தமாலாம் படிக்கக்கூடாது உள்ளே சொல்ல சொல்ல பலன் ஜாஸ்தி இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் குலதெய்வத்தை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மந்திரம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் ஒருவேளை முனீஸ்வரரை தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் முனீஸ்வர தேவாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் சொல்லப்படுற இஷ்ட தேவதாவோட தேவதாவோட வழிபாடையும் அந்த மந்திரங்களையும் ஜபம் பண்ணிக்கிறதும் அதுக்கப்புறமா ஓம் சிவசி வோம் ஓம் சிவசி ஓவோம் ஓம் சிவசி வவோம்னு சொல்லிவிட்டு சர்வ மங்களவசிய சிவாய வசிய ஸ்வஹா சர்வ மங்களவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் ஓம் சிவசிவோம் மனசார நினச்சிக்க நினச்சிக்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இதோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே ஏன்னா ஜனனகால ஜாதகத்தில் பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ பாதகாதிபதி அந்திரமோ நடக்கும் பொழுது நீங்க உங்களுடைய வீட்டு ஜோதிடர் அதாவது ஒரு குருவா நினைக்கக்கூடியவர்களையும் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்க தெரிஞ்சுண்டு அதையும் நீங்கள் செஞ்சுட்டு இதை இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும் அன்பர்களே இந்த மாதிரி நிறைய வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்குதுங்க அந்த மாதிரி விஷயங்களில் வெற்றி பெற்றவர்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வெற்றி பெற்றவர்களும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய நம்மளோட அன்பர்கள் யாராவது பொருளாதார ரீதியான பிரச்சனையில் இருக்கீங்கன்னா கவலைப்பட வேணாம் வருஷா வருஷம் நம்ம அதை ஒரு கடமையாக செய்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க நாங்கள் ஜஸ்ட்டு நாங்கள் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம் அதை நீங்கள் பர்சனல் ஹேர்ட்டெல்லாம் கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பூஜைகளுக்கு தேவையான பொருள்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ சபரிமலை யாத்திரைக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் உண்டோ அதுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறதுக்காக காத்துட்டுருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பானலிங்கம் நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம் சென்னை திருச்சியில் ஆஃபீஸில் இருக்க வங்க நேராக வந்து என் கையில் வாங்கிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்க போஸ்டல்ல வேணும் நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சி வச்சிருப்போம் அதே மாதிரி பண வசியம் சம்பந்தமான சில பொருள்கள் நம்ம தாந்திரிக ரீதியான மூலிகைகள் சம்பந்தமான விஷயங்கள் செஞ்சு அதை சில பொருள்களாக ஏன்னா சில பொருள்கள் நீங்கள் வெளியே கேரி பண்ணின்னு போகும்போது அதை மூலிகைலாம் கொண்டு போக முடியாது அந்த மாதிரி சில பொருள்கள்லாம் வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் அது நம்ம வந்து கட்டணம் வாங்கி தான் நம்ம பண்ணுறோம் நண்பர்களை விருப்பப்படுறவங்க பின்னாடி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோங்கிற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பின்னாடி இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைட் பண்ணுவாங்க அன்பர்களே நாளை மற்றொரு ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்